அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் ஜின்னிங் என்னும் ஆங்கில சொல். காணொளிக்குள் புகும் முன் இதை தெரிந்து கொள்வோம். பருத்தி கொட்டையுடன் இருக்கும் பஞ்சினை பிரிக்கும் செயலே பஞ்சு அடித்தல், பஞ்சினை அடித்தல் ஆகும். இதுவே ஜின்னிங் என்னும் சொல்லுக்கான வேர் சொல்லாகும். முதலில் ஜின்னிங் என்னும் சொல்லுக்கு இணையத்தில் கிடைக்கும் பொருளாக என்ன வருகிறது என்று பார்ப்போம். A machine that separates the seeds, seed hulls and other small objects from the fibers of cotton. அதாவது ஜின் என்றால் பருத்தியிலிருந்து கொட்டையை தனியாக பிரிக்கும் இயந்திரம் என்று பொருள் வருகிறது. அதன் செயல்முறையின் பெயரே ஜின்னிங் ஆகும். அடுத்து ஜின் என்னும் சொல்லின் மூலத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. பிரெஞ்சு மொழி சொல்லான என்ஜின் என்னும் சொல்லிலிருந்து ஜின் என்னும் சொல் வந்ததாக அறியப்படுகிறது. என்ஜின் என்னும் கருவியின் பெயரிலிருந்து ஜின் வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்குதான் நமக்கு இது தமிழ் சொல் என்பதற்கான துருப்பு கிடைக்கிறது. காரணங்களை பட்டியலிடுகிறேன், பாருங்கள். முதல் நூற்றாண்டு வரை பருத்தி கொட்டை என்றால் என்னவென்பதே ஆங்கிலேயர்கள் அறிந்திருக்கவில்லை என்பது நாம் இதற்கு முந்தைய காட்டன் என்ற காணொளி வாயிலாக அறிந்த செய்தி. பிள்ளை பெற்றவனால் தானே பெயர் வைக்க முடியும் என்று அந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். அப்படி இருக்கையில் பருத்தியிலிருந்து பஞ்சை பிரிக்கும் முறைக்கு எப்படி அவர்களால் பெயர் கொடுக்க முடிந்திருக்கும்? இது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆர்வமும் நேரமும் இருந்தால் நமது பருத்தி ஆடைகளை வெளிநாட்டினர் பட்டிக்காட்டான் பஞ்சு முட்டாயை முறைச்சு பார்த்தான் என்பது போல எப்படியெல்லாம் வியந்து பார்த்துள்ளனர் என்னும் குறிப்பு இணையத்தில் கிடைக்கும், பாருங்கள். இப்போது பஞ்சினை அடித்தல் என்று அறியப்படும் சொல் எப்படி ஜின்னிங் என்னும் சொல்லுக்கு வேர் சொல்லாக வந்திருக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க வேண்டியுள்ளது. ஜிஞ்சர்பர் என்னும் சொல்லின் மூலச்சொல் இஞ்சி வேர் என்பதை வேறொரு காணொளியில் முன்னமே பார்த்துள்ளோம். அதை போலவே இன்னும் ஒரு சான்றாக செஞ்சி என்னும் ஊரின் பெயரை ஆங்கிலத்தில் ஜிஞ்சி என்றுதான் குறிப்பிடுகின்றனர். இதுதான் நமக்கு ஜின்னிங் என்னும் சொல்லுக்கான விதை. இஞ்சி என்னும் ஒலியுடன் வரும் சொல்லின் முதல் எழுத்தை அவர்களால் சேர்த்து உச்சரிக்க முடியாததால் அவர்கள் அதை தவிர்க்கின்றனர். பஞ்சினை என்னும் சொல்லாடலில் உள்ள இஞ்சினை என்னும் உச்சரிப்பையே அவர்கள் இஞ்சின் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு இல்லை என்றால் அந்த சொல்லில் உள்ள ஜின்னை மட்டும் பயன்படுத்தாமல் இஞ்சின் என்ற சொல்லையே பயன்படுத்தி இருக்கலாமே. அல்லது இஞ்சின் என்ற சொல் பயன்படுத்த வேண்டிய பிற இடங்களில் ஜின் என்னும் சொல்லை கூட பயன்படுத்தி இருக்கலாமே. அது முடியாது. காரணம், இந்த இரண்டு சொல்லுக்கான வேறுபாடு அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. ஜின் என்னும் சொல்லிற்கு ஆங்கிலத்தில் வினைப்பெயர் கொடுக்க ஐஎன்ஜி என்ற விகுதி சேர்ந்து ஜின்னிங் ஆகியுள்ளது. அதாவது பஞ்சினை, இஞ்சினை, என்ஜின், ஜின் என்று ஆகியுள்ளது. ஆக பஞ்சினை அடித்தல் என்னும் சொல்தான் ஜின்னிங் என்னும் சொல்லின் மூலமாகும். எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.